கன்னியாகுமரி மாவட்டம் சடையமங்கலம் ஊராட்சியில் 73 லட்சம் ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகள் மற்றும் எல்லைக் காவலர்களுக்கு ஊக்கத்தொகை மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆட்சியர் அரவிந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை வெள்ள பாதிப்புகளை அகற்றும் பணியில் முழு வீச்சில் செயல்பட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். திமுக ஆட்சியின் மீது குற்றம் சாட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது கால்வாய்கள் எப்படி தூர்வாரப்பட்டது, செம்பரம்பாக்கம் ஏரியின் நிலை குறித்து மக்கள் நன்றாக அறிவார்கள் என தெரிவித்தார். அந்த செம்பரம்பாக்கம் ஏரியில நடந்த கதை, கடந்த 10 ஆண்டு காலம் தூர்வாரத கதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே அதை பற்றி நம்ம பேசண்டாம். இந்த அரசு வந்து இந்த வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக அரசு அலுவலர்களை அனைத்து துறை சார்ந்தவர்களை ஒருங்கிணைத்து முதல்வர்கள் எடுத்த முயற்சியின் காரணத்தினால்தான் வெள்ளம் அதிகமாக வந்திருந்தாலும் சேதங்களுடைய அளவு குறைவாக இருந்தது. அதை எல்லோரும் பாராட்டுகின்றார்கள், பாராட்டித்தான் ஆகணும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்தும் பாஜக, பெட்ரோல் டீசலின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசா மாநில அரசா என்பதை தெளிவுபடுத்த வேண்டுமெனவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டினார்.